நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பணிபுரிந்து வரும் பெண்களுக்கு 50% மானியத்தில் இருசக்கர மோட்டார் வாகனங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் யார் பயன்பெறலாம், எங்கு விண்ணப்பிப்பது என்பது குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். வேலைக்கு செல்லும் ஏழை பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் அம்மா இருசக்கர வாகன திட்டமானது தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்புவோரின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே வாகனம் வைத்திருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் மானியம் பெறும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் வாகனத்தின் மொத்த விலையில் 50% அல்லது 25,000, இதில் எது குறைவோ அந்த தொகை பயனாளிகளுக்கு மானியமாக வழங்கப்படும். ஸோ ஓகே, இப்போ யாருன்னா வந்து இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பதிவு பெற்ற மற்றும் பதிவு பெறாத நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் கடைகளில் பணிபுரியும் பெண்கள், சுயதொழில் புரியும் சிறு பெண் வணிகர்கள், அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், சமுதாய அமைப்புகள், ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள், கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்கள், மாவட்ட மக்கள் கற்றல் மையம் ஆகியவற்றில் தொகுப்பூதியம், தினக்கூலி, ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் பெண்கள், வங்கி ஒருங்கிணைப்பாளர்கள், வங்கி வழி நடத்துனர்கள் மற்றும் சமூக சுகாதார பணியாளர்களாக பணிபுரியும் பெண்கள், சிறந்த காலமுறை ஊதியம் பெற்று ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மிகாமல் பணிபுரிந்து வரும் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள், சமையலர்கள் மற்றும் உதவியாளர்கள், கூட்டுறவு சங்கங்கள், கடைகளில் பணிபுரிந்து வரும் பணியாளர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறை மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரிந்து வரும் பெண் பணியாளர்கள், இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பயன் திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரையறை செய்திருக்கிறார்கள். பயன்பெறும் பயனாளிகளுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெண்களுக்கான வயது வரம்பு 18 வயதிற்கு மேல் 45 வயதிற்குள் இருதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொலைதூரங்களில் வசிப்பவர்கள், மலை பிரதேசங்களில் வசிப்பவர்கள், திருநங்கைகள், குடும்ப தலைவியாக இருப்பவர்கள், கணவரால் கைவிடப்பட்டவர், 35 வயதுக்கும் மேல் திருமணம் ஆகாதவர்கள், ஆதி திராவிடர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் போது LLR பெற்றிருக்க வேண்டும். மானிய படிவம் சமர்ப்பிக்கும் பொழுது மோட்டார் வாகன துறையினரால் வழங்கப்பட்டுள்ள இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் சமர்ப்பித்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் மூலமாக நமக்கு வந்து ஒரு டவுட் வந்து கிளியர் ஆகுது. நான் இப்போ தான் LLR போட்டிருக்கேன், அதே சமயத்தில் அம்மா இருசக்கர வாகனத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினச்சிருப்பீங்க. அப்படி இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா மானிய படிவம் சமர்ப்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ அந்த டைமில் லைசன்ஸ் வந்து நீங்கள் போட்டிருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான டைம் டியூரேஷனில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இருசக்கர வாகனம் வாங்குவதற்கான நிபந்தனைகள். இருசக்கர வாகனம் 1/1/2018 பின்னர் தயாரித்ததாக இருக்க வேண்டும். மோட்டார் வாகன சட்டம் 1988 படி இருசக்கர வாகன திறன் 125 cc மிகாமல் இருத்தல் வேண்டும். இருசக்கர வாகனம் கியர் அல்லாத மற்றும் ஆட்டோ கியர் உள்ள வாகனமாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரையறை செஞ்சுருக்காங்க. பயனாளிகள் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள். ஸோ இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்ப்போம். வயது வரம்பு சான்று நகல், இருப்பிடச் சான்று நகல், இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிம நகல், பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படங்கள், பணியில் இருப்பதற்கான சான்றிதழ், ஆதார் அட்டை நகல், கல்வி தகுதிக்கான சான்றிதழ் நகல்கள், முன்னுரிமை பெறுவதற்கான அத்தாட்சி நகல், சாதி சான்றிதழ், இருசக்கர வாகனத்திற்கான கொட்டேஷன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இந்த முன்னுரிமை பெறுவதற்கான அத்தாட்சி நகல்ன்றது முதலே சொன்னீங்க. நான் வந்து இந்த பெண்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வழங்கதான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த முன்னுரிமை பெறுவதற்கான அத்தாட்சி நகல் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் எங்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா அதையும் சொல்கிறேன். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், மாநகராட்சி பேரூராட்சி அலுவலகங்கள், வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் விண்ணப்பங்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான இடங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி அதை ஃபில்அப் பண்ணலாம். இந்த ஆண்டுக்கான விண்ணப்பங்கள் மாவட்டங்கள் வாரியாக வரவேற்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு உங்கள் மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.